Hello friends, welcome to eCareer Plus YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா Nokia phoneல hang on logo அப்படினு சொல்ற ஒரு கம்ப்ளைன்ட் சரிங்களா சோ Nokia 3.1 மொபைல்ல சோ இதுல பாத்தீங்க அப்படினா hang on problem இருக்கு சோ Android 1 அப்படினு சொல்லிட்டு நமக்கு லோகோ வந்து நிக்குது இது வந்து ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா சோ அந்த ஒரு கம்ப்ளைன்ட்காக தான் இதல என்ன பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு தான் இந்த மொபைல்ல பார்க்க போறோம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால் போதும் ஃப்ளாஷிங் மட்டும் நம்மளுக்கு பண்ணால் போதும் சரிங்களா ஸோ அதாவது நம்மளோட ஃபோனில் வந்து இது வந்து ரீஸ்டார்ட் ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் கண்டிப்பாக நம்ம ஃபோனோட மாடல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் மாடல் வந்து கீழே கொடுத்துருக்காங்க மாடல் TA1070 அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இதுக்கான ஓஎஸை நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இது எப்படி ஓஎஸ் ஃப்ளாஷ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இது என்ன வகையான சிப்செட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மீடியா டெக் சிப்செட் சரிங்களா ஸோ இதை எப்படி ஃப்ளாஷ் பண்ணலாம் அப்படின்றத எஸ்பி ஃப்ளாஷ் டூல் யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஃபோனை கனெக்ட் பண்ணுறப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க வால்யூம் அப் பட்டன் டவுன் பட்டன் ரெண்டையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கோங்க அப்படியே கனெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் நோக்கியோ 3.1 TA ஜிஎஸ்எம்ஆர் என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் அதோட நம்பர் போட்டுக்கோங்க போட்டிங்க அப்படின்னா ஸோ அந்த ஜிஎஸ்எம்ஆர் என்ன போயிட்டு ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்துக்கோங்க நான் மீடியா டெக் சிப்செட் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா அந்த மீடியா டெக் சிப்செட் வந்து MT6750 அதுதான் அந்த சிப்செட்டோட நம்பர் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃப்ளாஷ் ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ ஃப்ளாஷ் ஃபைல் இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம் கூகுளில் சர்ச் பண்ணிக்கலாம் ஃப்ளாஷ் ஃபைல் ரிப்பேர் மொபைல் இதுலேயே வந்து ஃபஸ்ட் சைட்லேயே இருக்குது ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த சைட்டில் நமக்கு இந்த ஒரு ஃபைல் தான் நமக்கு டவுன்லோட் பண்ண வேண்டியது சரிங்களா சார் நான் ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அந்த ஃபைல் வந்து எதில் நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா ஈன்ற ஃபோல்டரில் நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் ஆல்ரெடி இதுக்குள்ளே வந்துட்டு நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும் அதாவது இதுக்கு வந்து தேவையானது ஸ்கேட்டர் ஃபைல் தான் தேவையானது ஸோ அந்த ஸ்கேட்டர் ஃபைலை இதில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இப்போது எஸ்பி ஃப்ளாஷ் டூல ஓப்பன் பண்ணணும் எஸ்பி ஃப்ளாஷ் டூல ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் எஸ்பி ஃப்ளாஷ் டூல் அப்படின்ற ஒரு ரேர் ஃபைலாக நமக்கு ஜிப் ஃபைலாக நமக்கு வரும் ஸோ அதை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா எஸ்பி ஃப்ளாஷ் டூல் இருக்கும் இதில் ஃப்ளாஷ் டூல் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிக்கோங்க இதில் ஃப்ளாஷ் டூல் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைல் ஓப்பன் ஆகிடும் ஸோ ஓப்பன் ஆகிட்டு நமக்கு இந்த மாதிரி நமக்கு காட்டும் சரிங்களா ஸோ இங்கே எதுவுமே நம்பர் எதுவும் சொல்லாமல் இருக்கு இல்லையா ஸோ இதுதான் நம்மளோட எஸ்பி ஃப்ளாஷ் டூல் சரிங்களா ஸோ எஸ்பி ஃப்ளாஷ் டூலை பொறுத்தவரையும் நான் இப்போ ஸ்கேட்டர் ஃபைலை தான் நான் எடுக்க போகிறேன் ஸ்கேட்டர் லோடிங் ஃபைலில் போயிட்டு என்ன பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ்ன்றதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணால் போதும் ஆல்ரெடி இ ஃபோல்டருக்குள்ளே இதுதான் நம்மளோட ஃபைலு இதுக்குள்ளே நமக்கு அதுவாகவே செலக்ட் ஆகிரும் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஆண்ட்ராய்ட் ஸ்கேட்டர் 6750 அப்படின்றத நம்மளோட ஃபைலு இங்கே உங்களுக்கு அந்த ஃபார்மெட் தெரியும் ஆண்ட்ராய்ட் ஸ்கேட்டர் அப்படின்றது தான் இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஃபைல் நேம் வந்துடும் தென் ஓப்பன் கொடுத்துருக்காங்க கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபைல் வந்து லோட் ஆகிரும் இப்போ இந்த சிப்செட் செலக்ட் பண்ணதுக்கான ஒரு இண்டிகேஷன் வந்து 6750 அப்படின்றது தெரிஞ்சிச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க இந்த ஒரு மூணு ஃபைலை வந்து நம்ம டிசெலக்ட் பண்ண வேண்டியிருக்கும் அதாவது SUT இன்ஃபோ நெக்ஸ்ட் சிஸ்டம் இன்ஃபோ அதுக்கப்புறம் CDAWA சரிங்களா இந்த மூணு ஃபைலையும் என்ன பண்ணிக்கோங்க டிசெலக்ட் பண்ணிட்டு டவுன்லோட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணீங்க அப்படின்னா போதும் கனெக்ட் பண்ணால் போதும் டவுன்லோட் கொடுத்துட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணால் போதும் நம்மளோட நமக்கு MTK சிப்செட்டுக்கு தேவையானது வந்து யூஎஸ்பி விகாம் போர்ட் அப்படின்றது அந்த போர்ட் உங்களுக்கு எங்கே தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் நமக்கு தெரியும் சரிங்களா இப்போ நான் டவுன்லோடில் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் என்னோட கேபிளை நான் கனெக்ட் பண்ணுறேன் ஸோ டிவைஸ் மேனேஜரில் யூஎஸ்பி விகாம் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த எல்லோ கலரில் போகுது இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரெட் கலரில் வரும் கரெக்டாக இல்லை அப்படின்றதுக்கு அதுக்கப்புறம் கரெக்டாக செட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு எல்லோ கலரில் வந்து இந்த லோட் ஆகிற மாதிரி காட்டும் ஓகேவா ஸோ நீங்கள் இப்போது உங்களோட ஃபைல் வந்து இப்போ வந்து லோட் ஆகிட்டு இருக்கு ஸோ வாய்ஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஃபோனில் நோக்கியா 3.1 அந்த மொபைலில் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம் சரிங்களா ஸோ இது லோட் ஆகிட்டு இருக்கு 100% வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷ் ஆகிடும் சம்டைம் பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் இது ஃப்ளாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபோன் ஆன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபோனில் வந்து அப்டேட் கேட்கும் அந்த அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னாகும் அகெயின் இந்த ப்ராப்ளம் வந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ இந்த ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணாதீங்க நீங்கள் வந்து அந்த அப்டேட் கொடுக்காதீங்க உங்களுக்கு ஆல்ரெடி என்ன கேட்கும் அப்படின்னா இந்த ஃபோனில் கண்டிப்பாக FRP லாக் அப்படின்றது கேட்கும் இந்த FRP லாக் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஃபைல் வந்து ஃப்ளாஷ் ஆகி முடிச்சிருச்சோ இது டவுன்லோடு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோன் வந்து ஆன் ஆகும் ஸோ ஃபோனை வந்து ஓஎஸ் போடுறது MTK சிப்செட்டில் எஸ்பி ஃப்ளாஷ் டூல் ஓப்பன் பண்ணி எப்படி ஃப்ளாஷ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்தீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ உங்கள் ஃபோன் ஆன் ஆகுச்சு அப்படின்னா அதாவது ஃப்ளாஷ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆக தான் செய்யும்
ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் வெயிட் இன்னும் ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் பயந்துட வேண்டாம். ஸோ கண்டிப்பாக என்னாகும், உங்கள் ஃபோன் ஓப்பன் ஆகும். நீங்கள் கரெக்டாக ஃப்ளாஷ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னாகும், உங்களுக்கு ஃபோன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லேட்டாகி ஓப்பன் ஆகும். சவுண்ட் கேட்குது இல்லையா? ஸோ உங்கள் ஃபோன் வந்து ஃப்ளாஷ் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.